இன்னைக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்தாங்க திமுக வந்த பிறகு இவங்க வந்து சமூக நீதி பேசுறாங்க சமத்துவம் பேசுறாங்க சாதி ஒளி பேசுறாங்க அப்போ இந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏப்ரல் மாசத்துல வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அது வந்து சுட்டி காட்டிக்கிறது இதுக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் திங் நீ இந்த சாதி நான் அந்த சாதின்னு காட்டக்கொள்ளக்கூடியது முதல்ல வந்து அந்த அடையாளங்களை வந்து பள்ளிகளில் தவிர்த்திருக்க வேண்டும் இந்த ஆட்சி வந்த பிறகு அதனால இந்த கயிறு கட்டிட்டு போறா இது வந்து பள்ளிகள் வந்து கொடுத்துருக்கணுமா இல்லையா அதை கொஞ்சம் சொல்லுவாங்க அடுத்த முன்னாடி வந்து ஏதாவது ஆறாவது எதிர்ப்பு தெரிவிச்சவங்க அதை வித்ரா பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த பள்ளியில் மாணவர்களையே பிளவு பிளவுகளை உருவாக்கக்கூடிய அந்த அடையாளங்களை தவிர்ப்பதற்கு கல்வித்துறையின் மூலமாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது எடுக்கல ரெண்டாவது இது போல வந்து இந்த பள்ளி மாணவர்களையும் ஒரு ஒரு நான்கு மாணவர்கள் வந்து ஒரு புள்ளியிங் அவன் வந்து ஒரு மூர்க்கத்தனமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக வந்து முதல்ல அவங்க செய்ய வேண்டியது பெற்றோருக்கு இண்டிபேட் பண்ணணும் பெற்றோருக்கு வந்து அதுக்கு பிறகு கவுன்சிலிங் பண்ணணும் ஒரு கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சில் தேர்ட் கவுன்சிலிங் பண்ணணும் அது மேற்போது அதுக்கு பிறகு கடுமையாக நடவடிக்கை தான் எடுக்கணும்